அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம இந்த பதிவில் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் ட்ரெடிஷ்னல் டைப்பில் நம்ம எந்த மாதிரி கண்லாம் வந்து அம்மனுக்கு முருகன் பொதுவான கண்கள் வந்து எப்படி வரையணும் அப்படின்றத நம்ம காமனாக வந்து பார்க்கலாங்க இந்த கண் பார்த்தீங்க அப்படின்னா கூலாக பார்க்கக்கூடிய எல்லா சாமிக்குமே நம்ம கொடுக்கலாம் அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி எந்த கடவுளுக்குனாலும் கூலாக பார்க்கக்கூடிய எல்லா சாமிக்குமே கொடுக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் டைப் ஐஸ் தான் வந்து நம்ம பார்க்குறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக கற்றுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச நான் போடுற மாதிரியான முறையில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா இது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் டைப்பில் தாஞ்சூர் பெயிண்டிங் நான் லேர்ன் பண்ணிக்கிட்ட இடத்துல நான் கற்றுக்கிட்டதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லோரும் ஈஸியாக அந்த அளவுக்கு மாட்டாங்க அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக தாஞ்சூர் பெயிண்டிங் போடுறவங்க போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது பென்சில் ஸ்கெச் பார்த்தோம் அப்படின்னா நம்ம போட்டாச்சு பென்சில் ஸ்கெட்ச் போடுறப்ப நீங்கள் கவனிச்சுருப்பீங்க நான் ஆல்ரெடி எல்லா பெயிண்டிங்லையுமே எல்லா ட்ராயிங்களுமே உங்களுக்கு வந்து இதை இதோடய ரூல்ஸ் எல்லாமே நான் சொல்லிகிட்டே தான் வந்துட்டு இருந்தேன் அதே ரூல் பை தான் வந்து நான் ரூல் பயன்படுத்தி தான் வந்து நான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்கேன் அந்த ஸ்கெட்ச் போட்டுட்டு இப்போ நம்ம ஷேடிங் வந்து எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஐயோட ஐ பால் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ அளவுக்கு அதாவது பாதிக்கு கொஞ்சம் கூட மட்டும்தான் நமக்கு வெளியே தெரியணும் ரிமைனிங் வந்து ஃபுல்லாக அந்த இமைப்பகுதியில் மறைஞ்ச மாதிரி நம்ம காட்டணும் அதுவே வந்து நமக்கு அந்த கம்மியான போர்ஷன் தான் வந்து ஒயிட் ஏரியா வந்து மூடி இருக்கிற மாதிரி ரொம்ப குண்டு கண்ணாக காட்ட மாட்டாங்க கிருஷ்ணாவுக்கு மட்டுந்தான் காட்டும்போது நல்லா பெருசாக வந்து கண்ணை முழித்து பார்க்குற மாதிரி இருக்கும் மற்றபடி வந்து ரிமைனிங் சாமி எல்லாத்துக்குமே போடுறதும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு கூலான ஒரு லுக்கு கொடுக்குற மாதிரி அப்படியே லைட்டாக பார்க்குற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க இது வந்து எப்படின்னா ஒரு கருணையோட வந்து சாமி நமக்கு கருணை கொடுக்கறது மாதிரி பார்க்குறது அப்படின்றத சொல்லுவாங்க நம்ம எல்லா சாமி படத்துலையும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் டைப்பில் பார்க்குற பெயிண்டிங்ஸ் எல்லாத்துலேயும் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது இந்த பிளாக் ஐபாலுக்கும் நான் கொடுத்துருந்தேன் அந்த ஐ ஐலாஷஸ் வர ஏரியாவில் ஒரு டார்க்கு லைனுக்கும் வந்து பிளாக் கொடுத்துட்டு அதுக்கு மேலே இமையோட அந்த சுருக்கத்துக்கு மேல் பகுதியில் அந்த இமை சுருக்கம் தெரிகிற அளவுக்கு ஒரு சின்ன டார்க் ஷேட் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு நான் வந்து இது ஸ்கின் டோன் ஃப்ளஷ்டின்ட் எடுத்துருக்கிறதுனால நான் வந்து ஃப்ளஷ்டின்ட் பேஸ் கொடுத்துட்டு ஆரஞ்சில் வந்து ஷேட் கொடுத்துருக்கேன் ஆரஞ்சில் வந்து அந்த டார்க் ஷேடும் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு அதே போல் அந்த கண்ணுக்கு கீழ்ப்பகுதியிலையும் நம்ம வந்து ஸ்கின் டோன் கொடுத்துட்டு ஷேடிங் கொடுக்கலாம் அப்போ தான் வந்து அந்த ஷேடிங் கலர் வந்து ப்ராப்பராக நமக்கு கிடைக்கும் ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறேங்கிறதுக்காக கீழேயும் வந்து நான் ஸ்கின் டோன் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு இது போல் அந்த மெம்மையோடய மேல் பகுதியில் வந்து செகண்ட் லேயர் ஷேடிங் கொடுக்குறேன் கொடுத்துட்டு அதோடய எட்ஜஸ்ட்லாம் வந்து நல்லா மெர்ச் பண்ணிக்கணும் மெர்ச் பண்ணிவிட்டு அதே போல் கீழையும் வந்து கண்ணுக்கு கீழேயும் ஒரு லேயர் வந்து கொடுக்க போகிறோம் கொடுத்துட்டு அதையும் வந்து நல்லா இன்னொரு லேயர் கொடுத்துட்டு நம்ம அதை மெர்ச் பண்ணிக்கலாம் ஷேடிங்ஸ் கண்ணை சுற்றி கொடுக்கக்கூடிய ஷேடிங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ தான் இதுக்கப்புறம் வந்து கண்ணுக்கு உள்ளே உள் பக்கமாக நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கொடுத்துட்டு இருந்த அந்த ப்ராக் பிளாக் ஏரியாலாம் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு டார்க்கன் பண்ணணும் டார்கன் நல்லா டார்க்கன் பண்ணிவிட்டு அதை வந்து கம்ப்ளீட்டாக டார்க்கன் பண்ணாமல் அந்த ஐலேஷஸ் வரக்கூடிய அந்த பகுதியை மட்டும் கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு ஐபாலில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பார்டர் மாதிரி லைட்டாக டார்க்கன் பண்ணிட்டால் போதும் இந்த அளவுக்கு பார்டர் மாதிரி ஆனால் இன்னும் கொஞ்சமே திக்காக பண்ணிக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் கம்ப்ளீட்டாக எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி டைப்பில் எங்கே தேடி போனீங்க அப்படின்னாலும் கிடைக்காது ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை சரிங்களா இதே போல் பார்டர் மாதிரி வச்சுட்டு உள்ளே இருக்க அந்த கண்மணியையும் வந்து நம்ம டார்க்காக வந்து கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு ரிமைனிங் ஸ்பேஸில் வந்து வேறு ஷேடிங்ஸ் கொடுக்கணும் கீழே இருக்க லைனில் வந்து ரொம்ப தின்னாக ஒரு லைன் கொடுத்துக்கலாம் ஐப்ரோ பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு வில் மாதிரி அமைப்பில் கொடுக்கணும் நடுவில் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கணும் ரெண்டு கார்னரும் வந்து ஷார்ப்பாக இருக்கணும் நல்லா இதுதான் வந்து நம்ம ட்ரை ட்ரெடிஷ்னலோட டைப்பு அதே போல் நம்ம சின்ன பெயிண்டிங்கெலாம் போடுறப்ப நம்ம நல்லா டீட்டெயிலிங்காக ஹேரை காமிக்கணுன்ற அவசியம் கிடையாது ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிட்டாலே நமக்கு நல்ல லுக்கு கிடைக்கும் நம்ம போடுற அமைப்பு வந்து அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ நமக்கு வந்து டீட்டெயிலிங்காக அதில் ஒன்றும் ரொம்ப பெருசாக தேவையில்லை சிம்பிளாக நம்ம கொடுத்துட்டாலே போதும் இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு பகுதியில் ஐபாலில் வந்து கலரிங் கொடுக்கலாம் அதுக்கு வந்து நான் ப்ளூ கலரில் வந்து லைட்டாக ஒயிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட் ஒயிட்டாக லைட் ப்ளூவாக எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே பிளாக் வந்து லைட்டாக உள்ளே கொடுத்துருப்போம் ஸோ நம்ம அது மேலே கொடுக்குறப்ப நமக்கு ஒரு க்ரே மிக்ஸ் ஆகி தெரியும் இந்தளவுக்கு வந்து ஒரு சின்ன லைன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் கொடுத்து முடிச்சுட்டு அது வந்து காஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம மேலே கொடுக்கலாம் இப்போ அந்த ஒயிட் வந்து எனக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கிறதுனால என்ன கொஞ்சம் ப்ரைட் பண்ணிக்கிறேன் ஒயிட் வந்து நான் பிரைட் பண்ணிட்டதுக்கப்புறமா அந்த ரெண்டு கார்னர் பார்த்தோம் அப்படின்னா க்ரிம்சன் ரெட் எடுத்துக்கலாம் க்ரிம்சன் ரெட் எடுத்துகிட்டு அந்த இமையோட மேல் பகுதியில் அந்த லைன் சுருக்கத்தில் கொடுத்துட்டு ஐயில் வந்து அந்த ஒயிட் ஏரியா ரெண்டு பக்கமும் நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி கலந்து கிரிம்சன் ரெட்டில் இந்த மாதிரி ஒரு பிங்கிஷ் காமிச்சிக்கலாம் அந்த தண்ணி கலந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் பிங்காக தெரியும் இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்ணோட இன்சைடு வந்து அந்த ரெண்டு ஏரியா வந்து நமக்கு தெரியும் இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஐ ப்ளூ கலர் கொடுத்துட்டு அந்த ஐ பாலோட ஏரியாவில் பிளாக்கில் லைட்டாக தண்ணி கலந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு லைட்டாக மெர்ச் பண்ணிக்கலாம் எட்ஜஸ்டை மெர்ச் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே வந்து ஒரு கிளேர் எஃபெக்ட் காட்டிக்கலாம் கிளேர் எஃபெக்ட் காட்டுறதுக்கு நான் ஒயிட்டை டேரெக்டாக எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நல்லா அப்புறம் கொடுத்தோம் அப்படின்னா கீழே ப்ளூ வந்து மேலே வராது அதனால் காஞ்சதுக்கப்புறம் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு கோட்டிங் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இன்னொரு முறை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கிளேர் எஃபெக்ட் வந்து நல்லா தெரியும் அப்போ அந்த சாமி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளை பார்க்குற மாதிரி தெரியும் இந்த மாதிரி கொடுத்தா தான் வந்து கரெக்டான ஒரு லுக் வந்து நமக்கு கிடைக்கும் சாமியில் வந்து நம்மளை பார்க்குற லுக்கு இப்போது அந்த ஒயிட் ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூவில் ஒயிட் நல்லா தண்ணி கலந்துட்டு லைட்டாக ஒரு டச் பண்ணிக்கலாம் இதுவும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கண் வந்து நான் அந்த ஒரு த்ரீ டி எஃபெக்டில் நமக்கு தெரிகிறதுக்காக ஒரு கூலான லுக் கொடு கிடைக்கிறதுக்காக நம்ம கொடுக்குறது அந்த ஒயிட் ஏரியாலையும் மெர்ச் பண்ணிக்கலாம் மெர்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லைட்டாக தெரியுது அப்படின்னா ஷேடிங்ஸை வந்து இன்னொரு முறை டார்கன் பண்ணிவிட்டு ஐலாஷஸ் வந்து போடலாம் இதோடு நமக்கு வந்து ஷேடிங் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க இதுக்கு மேலே ஐலாஷஸ் பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் நமக்கு வந்து இதில் வந்து ரொம்ப டிஃபி டிஃபிகல்ட்டியாக போடுற மாதிரி எதுவும் இருக்காது ரொம்ப சிம்பிளாகவே நம்ம போட்டுடலாம் இப்போ கண்ணோட ஒரு பாதி மட்டும் அதாவது அந்த கண்மணி தெரியுது பார்த்திங்களா அந்த ஐ ஐபால் வரைக்கும் மட்டுமே வந்து மேல் பக்கத்தில் நம்ம ஹேர் வந்து வரைஞ்சிக்கலாம் அந்த ஹேர் எல்லாமே நம்ம வந்து எட்ஜில் கொடுத்துருக்க அதே பென் ஷேப்பில் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிவிட்டு அந்த ஐபாலோட ச ஏரியா வர வரைக்க நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்ம ஃபுல் ஐலாஷஸையும் காட்ட அவசியம் இல்லை தான்சூர் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே ஓரளவு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி காமிக்கிறதே வந்து திருத்தமாக காமிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு ஹேர் கொடுத்தாலே போதும் கீழையும் ரொம்ப ஜாஸ்தியாக கொடுக்க தேவையில்லை ஐபால் அளவுக்கு கூட தேவையில்ல அந்த ஒரு பெண்டு தெரிகிற அளவுக்கு மட்டும் கண்ணில் வந்து ஒரு பென் தெரியும் பார்த்திங்களா சைட் ஃபேஸில் அந்த மட்டும் தெரிகிற அளவுக்கு லைட்டாக கொடுத்துக்கிட்டாலே போதும் ஃப்ரண்ட்டில் மட்டும் வேணால் அந்த மாதிரி ஒரு ஹேர் காமிச்சிக்கலாம் இவ்வளோதாங்க நம்ம ஐ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு என்னோடய அந்த பெயிண்டிங் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்பி தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்லைக்கான கிளிக் பண்ணால் மறந்துடாதீங்க ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற புது வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும் சரிங்களா உங்களோட ப கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸை சொல்லவும் மறந்துடாதீங்க நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்ருப்பேன் அடுத்த பதியில வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஆர்டர் கூட நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வாழ்க வளமுடன்